சூட்சுத்தீவி கதை நேரம். கஸ்லி சூச்சு சாச்சாவோட வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அவங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உன்னோட டைனோசர் பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு சாச்சா. உன்னோட டெடி பேர் ரொம்ப சாஃப்டா இருக்கு சூச்சு. நானும் அது கூட விளையாடலாமா? ஆ விளையாடு கஸ்லி, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த பொம்மை இங்க கூட விளையாடலாம். அதே போல கஸ்லியும் விளையாடிக்கிட்டே இருந்தான். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தப்போ அவங்க அப்பா அம்மா அவனை கூட்டிட்டு போக வந்தாங்க. கஸ்லி சூச்சுவுக்கும் சாச்சாவுக்கும் அவங்க பொம்மைகளை திருப்பி கொடுக்க மறுத்தான். அவன் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சான். எனக்கு சாச்சாவோட டைனோசர் வேணும், சூச்சுவோட டெடி பேரும் வேணும். இத நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். கஸ்லியோட அப்பா அம்மா அந்த பொம்மைகளை கஸ்லிய திருப்பி கொடுக்க சொன்னாங்க. கஸ்லி, இந்த பொம்மைங்க சூச்சு சாச்சாவுக்கு சொந்தமானது, அத அவங்க கிட்ட கொடுத்துரு. நம்ம வீட்ல உனக்காக நிறைய டைனோசர்ஸ் டெடி பேர்ஸும் இருக்கு. கஸ்லி அவங்க அப்பா அம்மா சொல் பேச்ச கேக்கல. அதனால கஸ்லி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு இந்த டெடி பேர் வேணும், எனக்கு இந்த டைனோசர் வேணும். இது இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். கஸ்லியோட அப்பா அம்மா அவன் பண்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பதான் கஸ்லியோட அம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இந்த பொம்மைங்கெல்லாம் நீங்க வச்சுட்டு என் கூட நடந்து வா. நாம திரும்பி வரும்போது இது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாம இத கொண்டு போகலாம். கஸ்லியோட அப்பா அம்மா அவனை வெளியில கூட்டிட்டு போனாங்க. கஸ்லி இதுவரை போகாத ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கிறத அவன் இப்பதான் கவனிச்சான். இங்க இருக்கிற வீடெல்லாம் இவ்ளோ சின்னதா இருக்கு. ஆமா கஸ்லி, இன்னும் நல்லா சுத்தி முத்தி பாரு. கஸ்லி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். அங்க இருக்கிற பசங்க கிட்ட நல்ல துணிமணிகள் இல்ல, விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகளும் இல்ல. அப்படி இருந்த பொம்மைகளும் உடஞ்சு போய் இருந்தது. அவங்க கிட்ட பெருசா எதுவும் இல்லனா கூட அந்த பசங்க அவங்க கிட்ட இருந்த பொம்மைகளை பகிர்ந்துகிட்டாங்க. சில பசங்க அவங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்த இருந்த ஒரே பொம்மையையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. என் டெடி பேரோட காது பிஞ்சு போச்சு, ஆனா அது நல்லா ஹக்ஸ் கொடுக்கும், அதனால இது நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ. அம்மா அங்க பாருங்க, அந்த பையன் அவன் கிட்ட இருந்த டெடி பேர கொடுத்துட்டான். சரியா சொன்ன கஸ்லி, அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அவன் கிட்ட வேற பொம்மை இல்லனாலும் அத அவன் குடுக்கிறதுக்கு தயங்கவே இல்ல. கஸ்லி, இங்க பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு பொம்மைங்க அவங்க கிட்ட இல்ல, இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ பண்ண மாதிரி அவங்க அவங்களுடைய நண்பர்களுடைய பொம்மையை எடுக்க எப்பவும் ஆசைப்படவே இல்ல. அப்பதான் கஸ்லி தான் செஞ்ச தவற உணர ஆரம்பிச்சான். உண்மைதாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட்பா. என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு, இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கணும். கஸ்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சூச்சு சாச்சா வீட்டுக்கு போலான்னு சொன்னான். சூச்சுவும் சாச்சாவும் கஸ்லிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஆசைப்பட்டு கேட்ட பொம்மைகளை ஒரு பையில வச்சாங்க. கஸ்லி, உனக்கு வேணும்னா என் டைனோசர் எடுத்துக்கோ, என் டெடி பேரியும் நீ எடுத்துக்கோ. கஸ்லிக்கு அவமானமா இருந்துச்சு.
ஏனா சூச்சுவும் சாச்சாவும் கஸ்லிக்கு அவங்க பொம்மைகளை விட்டு கொடுக்க தயாராயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த பசங்க அவனுக்கு ஞாபகத்துல வந்தாங்க. அப்பதான் அவன் பேராசப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். ரொம்ப நன்றி சூச்சு சாச்சா, என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு. ஒரு சில பொம்மைங்களை வச்சிருக்கிற பசங்களையும் நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். அதனால என் பொம்மைகள்ல சிலத அவங்க கூட பகிர்ந்துப்பேன். நிஜமாவா கஸ்லி? உனக்கு பெரிய மனசுதான். கஸ்லி உடனே வீட்டுக்கு போனா அவனோட சில பொம்மைகளை பேக் பண்ணா. அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பொம்மைகளை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இது உனக்கு, அப்புறம் இது உனக்கு. Thank you. Thank you. கஸ்லியோட அப்பா அம்மா அவனை நினைச்சு பெருமைப்பட்டாங்க. கஸ்லிக்கும் அவன் செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை பண்ணிருக்க கஸ்லி. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. Thank you அம்மா. Thank you அப்பா. அன்னைக்கே கஸ்லி தான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய பொருட்கள் இருந்துச்சு, மத்த பசங்க கிட்ட இல்ல. அத நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கூடவே பேராசப்படுறத நிறுத்திட்டான். கஸ்லி ரொம்ப மோசமான ஒரு குட்டி பையன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அத அடம் பிடிச்சதா அவன் கேப்பான். ஒவ்வொரு நாளும் அவனோட அம்மாவ புது பொம்மை வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்சு அழுவான். அம்மா, எனக்கு அந்த பொம்மை வேணும், எனக்காக அத வாங்கி தரீங்களா? எனக்கு அது வேணும், நான் அத வாங்கியே தீருவேன். கர்ஸ்லியோட பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவனை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு ஒன்னு பிடிச்சு அத வாங்குற வரைக்கும் அவன் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டான். எனக்கு அந்த பொம்மை வேணும், அத வாங்கி தராம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். கர்ஸ்லி, ஒழுங்கா நல்ல பிள்ளையா நடந்துக்க. எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. ஒரு நாள் கர்ஸ்லியோட அம்மா அவனுடைய பிடிவாதத்துக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு அந்த பொம்மை கார் வேணும், நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் நகர மாட்டேன். என்ன மன்னிச்சுடு கர்ஸ்லி, இந்த முறை நான் உனக்கு அந்த பொம்மை வாங்கி தர மாட்டேன். உன்கிட்ட அந்த மாதிரி நிறைய பொம்மை இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ அதை வாங்கினாலும் வச்சு விளையாடுறதே இல்ல. ஆனா இந்த கார் ரெட் கலர்ல இருக்கு, நீங்க எனக்கு அத வாங்கி தந்துதான் ஆகணும். அதோட எனக்கு அந்த ரோபோட்டும் வேணும். என்ன மன்னிச்சிடு கர்ஸ்லி, உனக்காக நான் எதுவும் வாங்கி தர போறதில்ல. கர்ஸ்லியோட அம்மா கர்ஸ்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட பொம்மைகள் இருக்கிற இடத்தை காட்டினாங்க. உன்கிட்ட எவ்வளவு பொம்மைகள் இருக்குன்னு பாரு கர்ஸ்லி. அதுவும் இல்லாம ஒரே மாதிரியான பொம்மைகள் நிறைய இருக்கு, ஆனா இதையெல்லாம் வச்சு நீ விளையாடுறதே இல்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல உனக்கு பொம்மைகள் தேவையில்ல. நீ விளையாடுறதுக்கு ஏற்கனவே உன்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு, அது எல்லாம் வீணாகுது. கர்ஸ்லியோட அம்மா கர்ஸ்லிய கூட்டிக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்க விளையாடுறத காட்டினாங்க.
அந்த பசங்களை கொஞ்சம் பாரு கர்ஸ்லி, உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பொம்மைகள் கிடையாது. ஆனா அவங்க எப்படி சந்தோஷமா விளையாடுறாங்க பாரு. நீயே அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு உன்கிட்ட இருக்கிற உபரி பொம்மைகளை கொடுக்க கூடாது. இது நல்ல யோசனைமா. அவங்க சொன்னதை கேட்டு கர்ஸ்லி அந்த பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டான். என்னோட பொம்மைகள்ல கொஞ்சம் நீங்க எடுத்துக்கங்க. என்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு. நான் அதுல சிலத உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். பசங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க சில பொம்மைகளை எடுத்துக்கிட்டு காஸ்லிக்கு நன்றியை சொன்னாங்க. உன்னோட பொம்மைகள்ல சிலத எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி காஸ்லி. எங்களோட வாழ்க்கையில நாங்க இவ்ளோ பொம்மையை பார்த்ததே கிடையாது. உனக்கு ரொம்ப தாராள மனசு. ஆமா கஸ்லே, ரொம்ப நன்றி. நீயே எங்க கூட சேர்ந்து விளையாட வாயே, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கஸ்லிக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட அம்மா தன்னை ஒரு நல்ல செயலை செய்ய வச்சிருக்காங்கங்கறத அவன் உணர்ந்தான். தன்னோட பொம்மைகளை மத்த பசங்களுக்கு கொடுத்ததுனால மத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவன் விளையாட்டுக்கு உபயோகப்படுத்தாத பொம்மைகள் எல்லாம் இப்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு. நான் எங்க இருக்கேன்? இந்த இடமே வேற மாதிரி இருக்கே. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. சூச்சுவும் சாச்சாவும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டிய அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சாங்க. இங்க பாரு பூனைக்குட்டி, இங்க இங்க. அவளை பார்க்கும் போது அதுக்கு மனசுல ஒரு பொல்லாத எண்ணம் வந்தது. அந்த சின்ன பொண்ணு பார்க்க ரொம்ப சுவையா இருக்கா. அவ எனக்கு தான். வாங்க பசங்களா, கர்ஸ்லி கேக்க வெட்டும் போது அவனுக்கு பிறந்தநாள் பாட்டு பாடி வாழ்த்து சொல்லலாம். Happy birthday to you. Happy birthday to you.